ஹாய்லோ வணக்கம், நான் உங்கள் திருவாசகம். ஸோ நான் பார்க்க போகிறதுனா 8th மேக்ஸ் டேர்ம் ஒன்லேருந்து எக்ஸசைஸ் 1.1. ஸோ என்ன கொஷின் அப்படின்னா, ஃபைன் ஃபிலிங் த பிளாங்க்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ மைனஸ் 19.5 லைஸ் பிட்வீன் தி இன்டீஜர். அப்போது ரெண்டு இன்டீஜருக்குள்ளே இந்த மைனஸ் 19.5 வந்து 19.5 வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன இன்டீஜர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஸோ 19 டிவைட் 5 வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா டிவைட் பண்ணி பார்க்கலாம். அப்போது 19 5 டிவைட் பண்ணலாமா? அப்போது 3 5 எவ்வளோ? 15. ஸோ மைனஸ் இருக்குது. அப்போது இது 4, மைனஸ் பண்ணது 4ஆ? அப்போ இதெல்லாம் வருதுல நம்ம கோஷன்ட் ரிமைண்டர் அண்ட் டிவைசர் எழுதலாம். அப்படி எழுதுனா என்ன வரும்? இங்கே வந்து 3 இருக்கா? அப்போ 3 கோஷன்ட் இது வந்து 5ஆ? அப்போது 4/5. ஸோ மைனஸ் இருக்கு இல்லையா கொஷினில்? ஸோ இந்த மைனஸ் வந்து மைனஸ் போடுறோம். ஸோ இதை வந்து ஒரு நம்பர் லைனில் போடலாம். ஸோ இது வந்து நம்பர் லைனில் வந்து நம்ம போட போடும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இதை வந்து பண்ணோம் ஃபர்தராக டிவைட் பண்ணுறோம். ஸோ ஸோ இதை பார்த்து ஃபர்தராக இதை வந்து ஃபர்தராக நம்ம அப்படியே டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஸோ இங்கே அடுத்து வந்து இதை பார்த்து நெக்ஸ்ட்டு வந்து பாயிண்ட் வச்சு 0 போடலாம். இங்கே அதே மாதிரி இந்த 0 போடலாம், 40 ஆகும். அப்போது இங்கே 8, ஓகே, இது 8னா 40, அப்போ 0 வரும். அப்போ அப்படின்னா நான் எக்ஸாம்பிள் இது எப்படி எழுதணும் அப்படின்னா, மைனஸ் 3.8 சம்திங், ஓகேவா? அப்போ மைனஸ் 3.8 அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், மைனஸ் 4. இப்போ மைனஸ் இங்கே 3 இருக்கு இல்லையா? ஸோ மைனஸ் 3, ஸோ மைனஸ் 2, ஸோ மைனஸ் 1 அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போது இதில் என்ன என்ன தெரியணும் அப்படின்னு நமக்கு, மைனஸ் 3.8னா, ஸோ இங்கே வந்து மைனஸ் 3.8ங்க வரும், ஓகேவா? அப்போது ரெண்டு எக்ஸா ரெண்டுத்துக்கு பிட்வீன் சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த வேல்யூக்கு ரெண்டு பிட்வீன் இருக்குது அப்படின்னா எத்தனை இருக்குது? மைனஸ் 4 ஒன்று அண்ட் தென் மைனஸ் 3. ஸோ இது ரெண்டு நம்பர் தான் இந்த ரெண்டு இந்த மைனஸ் 19/5க்கு உள்ளே இருக்கிற இன்டீஜர்ஸ் ரெண்டு நம்பர். ஸோ அடுத்தது சப்டிவிஷன் 2. ஸோ த ரேஷ்னல் நம்பர்ஸ் ரெப்ரசன்டட் பை 0.44 அப்படின்னா 0.44 குறிக்கப்படும் விகிதமுறை எண் எது அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ நான் என்ன தெரியும் நமக்கு, 0.44 ஸோ இன்ட்டு 100 போட்டால் நம்ம என்ன பண்ண, டெசிமல் பிளேஸ் வந்து மூவ் பண்ணிக்கலாம், இன்ட்டு டிவைட் பை 100, ஓகேவா? ஸோ இது டோட்டல் என்ன வரும், இதில் 44/100 வரும். ஸோ இதில் 2 டேபிள் கேன்சல் பண்ணலாமா? ஸோ 2 டேபிள் கேன்சல் பண்ணால் 2 கேன்சல் ஆகும், இது 5 0. ஸோ மறுபடியும் இதை வந்து நான் 2 டேபிளில் கேன்சல் பண்ணாமல், ஸோ ரெண்டாவது டேபிளில் கேன்சல் பண்ணால் மறுபடியும் 1 1, இது என்ன வரும், 25. அப்போ டோட்டல் வந்து வேல்யூ என்ன, 11/25, திஸ் இஸ் வேல்யூ. ஸோ சப்டிவிஷன் 3, த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், ஓகேவா? த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ப்ளஸ் 58 இஸ் டேஷ். ஸோ என்ன தெரியணும், ஓகேவா? ஸோ என்ன பண்ணும், மைனஸ் 58/-78, இது ப்ளஸ்ஸு. ஸோ இதெல்லாம் பண்ணால் நம்ம 2 கேன்சல் பண்ணலாமா? அப்போ டேரெக்டாக 29 டைம்ஸ், இது 39. இப்போ இதில் வேல்யூ என்ன, மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு இல்லையா? ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், மைனஸ் காமனாக நம்ம முன்னாடி எழுதலாமா? இப்போ மைனஸ் 29/39. ஸோ மைனஸ் 29/39 தான் இதோட வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்டிவிஷன் 4. ஸோ இதோட வேல்யூ கட்டுருக்காங்க. அப்போ மைனஸ் 5/12 ப்ளஸ் 7/5 இருக்குது. ஸோ இது என்ன பண்ணலாம், இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ எல்சிஎம் என்ன தெரியும், 12/15, ஓகேவா? ஸோ இது வந்து 15. ஸோ ஸ்மால் மிஸ்டேக், இது வந்து 15 எழுதிக்கோங்க, ஓகே? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுக்கும்போது என்ன கிடைக்கும் நமக்கு, 3 டேபிள் பண்ணலாமா? ஸோ மூணாவது பண்ணால் இது என்ன, 4 டைம்ஸு, இது 5 டைம்ஸு. ஸோ அகைன் 4th டேபிள் பண்ணால் இது 1 டைமு, இது 5 அப்படி வரும். அடுத்து 5 பண்ணும்போது ஸோ 1 1 வந்துச்சு. இப்போ தான் மட்டும் பண்ணுறோம் எல்சிஎம்மு. ஸோ எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா, 3×4×5. ஸோ வேல்யூ வந்து 60. அப்போ நம்ம என்ன பண்ணுங்க, மல்டிபிள் பண்ணும்போது நீ டினாமினேட்டர் வந்து 60 வரணும், ஓகேவா? ஸோ சப்டிவிஷன் 3, த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், ஓகேவா? த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ப்ளஸ் 58 இஸ் டேஷ். ஸோ என்ன தெரியணும், ஓகேவா? ஸோ என்ன பண்ணும், மைனஸ் 58/-78, இது ப்ளஸ்ஸு. ஸோ இதெல்லாம் பண்ணால் நம்ம 2 கேன்சல் பண்ணலாமா? அப்போ டேரெக்டாக 29 டைம்ஸ், இது 39.
இப்போ இதோட வேல்யூ என்ன மைனஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கு இல்லையா ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸாக இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் மைனஸ் காமனாக நம்ம முன்னாடி எழுதலாமா இப்போ மைனஸ் 29/39 ஸோ மைனஸ் 29/39 தான் இதோட வேல்யூ ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்டிவிஷன் 4 ஸோ இதோட வேல்யூ கட்டுருவாங்க அப்போ மைனஸ் 5/12 ப்ளஸ் 7/5 இருக்குது ஸோ இது என்ன பண்ணலாம் இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம் ஸோ எல்சிஎம் என்ன தெரியும் 12,15 ஓகேவா ஸோ இது வந்து 15 ஸோ ஸ்மால் மிஸ்டேக் இது வந்து 15 எழுதிக்கோங்க ஓகே ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் எல்சிஎம் எடுக்கும்போது எல்சிஎம் எடுக்கும்போது என்ன கிடைக்கும் நமக்கு த்ரீ டேபிள் பண்ணலாமா ஸோ தேர்ட் மூணாவது டேபிள் பண்ணால் இது என்ன 4 times இது 5 times ஸோ அகைன் ஃபோர்த் டேபிள் பண்ணால் இது 1 time இது 5 அப்படி வரும் அடுத்து 5 பண்ணும்போது ஸோ 1 1 வந்துச்சு இப்போ இதை மட்டும் பண்ணுறோம் எல்சிஎம் ஸோ எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 3 × 4 × 5 ஸோ வேல்யூ வந்து 60 அப்போ நம்ம என்ன பண்ணுங்க மல்டிபிள் பண்ணும்போது நீ டினாமினேட்டர் வந்து 60 வரணும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்டிவிஷன் 4 ஸோ இதோட வேல்யூ கட்டுருவாங்க அப்போ மைனஸ் 5/12 ப்ளஸ் 7/5 இருக்குது ஸோ இது என்ன பண்ணலாம் இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம் ஸோ எல்சிஎம் என்ன தெரியும் 12,15 ஓகேவா ஸோ இது வந்து 15 ஸோ ஸ்மால் மிஸ்டேக் இது வந்து 15 எழுதிக்கோங்க ஓகே ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் எல்சிஎம் எடுக்கும்போது எல்சிஎம் எடுக்கும்போது என்ன கிடைக்கும் நமக்கு த்ரீ டேபிள் பண்ணலாமா ஸோ தேர்ட் மூணாவது டேபிள் பண்ணால் இது என்ன 4 times இது 5 times ஸோ அகைன் ஃபோர்த் டேபிள் பண்ணால் இது 1 time இது 5 அப்படி வரும் அடுத்து 5 பண்ணும்போது ஸோ 1 1 வந்துச்சு இப்போ இதை மட்டும் பண்ணுறோம் எல்சிஎம் ஸோ எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 3 × 4 × 5 ஸோ வேல்யூ வந்து 60 அப்போ நம்ம என்ன பண்ணுங்க மல்டிபிள் பண்ணும்போது நீ டினாமினேட்டர் வந்து 60 வரணும் ஓகேவா ஸோ பாரு எக்ஸாம்பிள் போது எல்சிஎம் எடுக்கும்போது டினாமினேட்டர் வந்து மல்டி எந்த நம்பரில் மல்டி பண்ணால் 60 வருது அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம் ஸோ செக் பண்ணும்போது ஸோ மைனஸ் 5/12 அது ப்ளஸ் 7/15 இருக்குது அப்போ இதோட நான் மல்டி பண்ணும்போது நமக்கு என்ன 60 வரணும்னு பார்க்கணும் அப்போ என்ன இதை 5 மல்டி பண்ணால் 16 வரும் இது 4 மல்டி பண்ணால் 16 வரும் ஓகே ஸோ ஜஸ்ட் மல்டி பண்ணுங்கள் ஸோ இப்போ டினாமினேட்டர் எப்பவுமே என்ன ஆகும் இது 60 இங்கே மைனஸ் 25 ப்ளஸ் இது 60 இது 28 அப்போ காமன் டினாமினேட் இருந்தாலும் நம்ம 60 அப்படி எடுத்துக்கலாம் ஸோ என்ன பண்ணலாம் மைனஸ் 25 ப்ளஸ் 28 இப்போ மைனஸ் பண்ணால் 3/60 இப்போ 3 times பண்ணால் 1/20 ஓகே ஸோ அடுத்து வந்து சப்டிவிஷன் 5 ஸோ இதோட வேல்யூ கட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ என்ன டேரெக்டாக மைனஸ் 15/23 இருக்குது அப்போ இது என்ன பண்ணலாம் டிவிஷன் இருக்கா டிவிஷன் இருந்தால் என்ன பண்ணலாம் ஸோ இது டிவைட் பை கீழே எழுதிட்டு மேலே கொண்டு போகணும் மல்டிபிள் ஆகும் அப்போ டேரெக்டாக அப்புறம் இன்ட்டு போட்டு இது தலைகீழ இல்லாமல் ஸோ ரெசிபி ஆகும் மைனஸ் 40/60/30 ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணாமா ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஓகே இது என்ன பண்ணலாம் 15 அண்ட் தென் இது 30 கேன்சல் பண்ணால் 2 times அப்போது இந்த 46 இது கேன்சல் பண்ணால் 2 times வருது ஓகேவா ஸோ ரெண்டுமே 2 times வருது ஸோ டேரெக்டாக நம்ம அதை மட்டும் எழுதலாம் அப்போது 2 times வந்துச்சு கேன்சல் ஆகிடுச்சு அப்போ 2 அப்போ கேன்சல் பண்ணால் 1 ஸோ இதுதான் இதோட வேல்யூ ஸோ அடுத்து வந்து சப்டிவிஷன் 5 ஸோ இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ என்ன டேரெக்டாக மைனஸ் 15/23 இருக்குது அப்போ இது என்ன பண்ணலாம் டிவிஷன் இருக்கா டிவிஷன் இருந்தால் என்ன பண்ணலாம் ஸோ இது டிவைட் பை கீழே எழுதிட்டு மேலே கொண்டு போகணும் மல்டிபிள் ஆகும் அப்போ டேரெக்டாக அப்புறம் இன்ட்டு போட்டு இது தலைகீழது இல்லாமல் ஸோ ரெசிபி ஆகும் மைனஸ் 40/60/30 ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணாமல் ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஓகே இது என்ன பண்ணலாம் 15 அண்ட் தென் இது 30 கேன்சல் பண்ணால் 2 times அப்போது இந்த 46 இது கேன்சல் பண்ணால் 2 times வருது ஓகேவா ஸோ ரெண்டுமே 2 times வருது ஸோ டேரெக்டாக நம்ம அதை மட்டும் எழுதலாம் அப்போது 2 times வந்துச்சு கேன்சல் ஆகிடுச்சு அப்போ 2 அப்போ கேன்சல் பண்ணால் 1 ஸோ இதுதான் இதோட வேல்யூ